என்னடா பிரச்சனை? காலையில இருந்து உங்க அம்மாவோட கிடந்து கத்திட்டே இருக்கியா? ஏன்டா கோ, எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணதுக்கா? என்னால இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிருக்கா. ஏகோ ஏன் மலரக்கா, பாவாட சின்ன பைய தானே, அவனுக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? சின்ன பையல யாரடி சின்ன பையன்? ஆளு மட்டும் அரை மலத்துல இருந்து சின்ன பையலா இருந்துட்டா போதுமா? இவன் வயசு பயல்கள்லாம் இவனோட படிச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு கல்யாண வயசுல புள்ளையே இருக்கு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறேன். பாவட அம்மாதான் பாவா இவ்ளோ ஃபீல் பண்றாங்கல்ல, அவங்களுக்காகவாது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கியேண்டா. ஏகோ, எங்க அம்மாவும் வனசாக்காவுக்கும் எதுவுமே தெரியாது, அதனால அதுகெல்லாம் இப்படி பேசுறது. உனக்கு நெடுவழி அக்காக்கு என் கதை பூரா தெரியும்லக்கா, எல்லாம் தெரிஞ்சிருந்து எப்படிக்கா உன்னால இப்படி சொல்ல முடியுது? பாவாட, ஆண்ட்ரியாவை லவ் பண்றதெல்லாம் ஓகேதான், அவதான் உனக்கு யாருமே தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டால. அப்புறம் ஏன்டா பாவாட அவளையே நினைச்சிட்டு இருக்க? அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? வயசு பையில நடு ரோட்ல நிக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்க, நாலு பேர் பாக்குறவங்க என்ன நினைப்பாக? அதானே ஏன் மலரு, நம்ம பாவாட வயசுல உள்ள பயலுகள் எல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. பாவாட பொறுப்பா அவன் பாட்டுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவனை போய் இப்படி நாலு பேர் பார்க்க வாசல வச்சு திட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லவமா இருக்கு? பொறுப்பா இருக்கிறதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை நிக்கலி. ஆனா அவனுக்குன்னு ஒரு துணை வேணாமா? அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்காண்டிதான் என் சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணை வாடா போய் பார்த்துட்டு வருவோம், பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னு சொல்றேன். அதுக்கு நான் மாட்டேன், என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்ப இவனை என்ன பண்ண சொல்ற? அதனாலதான் அவனோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து போட்டு வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்றேன். ஏப்பா பாவாட, இம்புட்டு நாளும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாக, என் வீட்டுல பொண்ணு வைக்க மாட்டேங்கிறாக, பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப உங்க அம்மா கறிதான் பொண்ணு வத்து வச்சிருக்கோம்னு சொல்றாளே, போய் பொண்ண பாத்துட்டு வந்து பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? அக்கோ, பாவாட ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்க்கா, அந்த பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டேன், தலைவர் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. என்னடி சொல்றிய, பாவாடையா லவ் பண்றேன்? ஆமாக்கா, நம்ம நயன்தாரா கல்யாணத்துல வெள்ள வெள்ளையர்னு சிவி சிவின்னு ஒரு பிள்ளை இங்கிட்டு அங்கிட்டுமா தெரிஞ்சிச்சுவாரு, அந்த பிள்ளையத்தான் தலைவரும் ரூட்டு விட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு. அந்த பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டுதாக்கா இந்த பையன் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பிள்ளையவே அவ ஆத்தாக்கிட்ட சொல்லி பேசி முடிக்க வேண்டியதானே? வாங்கடி, எல்லாருமா போய் பொண்ணு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு அந்த புள்ள ஒத்துக்கறணும்ல, கல்யாணத்துல டைம் பாஸுக்கு பார்த்து பல்ல காமிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அந்த புள்ள இவனை மறந்துருச்சு. இந்த பையதான் லூசு மாதிரி ஆண்ட்ரியா லவ் யூ லவ் யூனு செவரு செவரா எழுதி வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். யதார்த்தமா ஒரு நாள் கோயில்ல பாக்க, ஹாய் ஆண்ட்ரியா லவ் யூனு இவங்க பூவை தூக்கிட்டு போக, அந்த புள்ள எர்ரா செருப்பைன்னு விளக்கமா தெரித்து காட்டியிருக்கா. அதோட அத்து விட்டாதே ஆண்ட்ரியாவோட பாவாடோட காதல் கதை. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தாடி வைக்காத தேவதாசா சுத்திக்கிட்டு இருக்காங்க புள்ள. ஐயோ கடவுளை, நான் என்ன செய்வேன்? கதையை கேட்கவே ரொம்ப கவலை அழுத்தி நெடுவாளி இருக்கு. ஆமாக்கா, பாவாடைக்கு அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த லைலாவை கடத்தின பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் வீட்லயும் ஊர்லயும் திருவிழா அது இதுன்னு அந்த பக்கமே போயிட்டமா. பாவாடைய பாவம் நான் டீல விட்டுட்டேன், நீ தாக்கா அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டி காலகாலத்துல நம்ம பாவாடைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கண்ணால பார்த்து மனசால வாழ்ந்திருந்தா அந்த புள்ள இவனை பார்த்தோன்னா பாவாடைன்னு தேடி வந்துல பேசியிருக்கனே, அந்த குட்டி தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டா அவளை நினைச்சு இவன் எதுக்கு கவலைப்படனு? அவ ஆத்தா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம்ல. அதானே ஏடி நெடுவலி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அட, அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு பார்த்தேன், அப்படியே இழுத்து அடிச்சிருச்சு. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? பாவாடைக்கு இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அதை ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க. என்னைய கேட்டா வேணான்னு சொல்ற குட்டிய வேணான்னு விரட்டி விட்டுப்ட்டு பாவாட மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். எனக்கு அப்படித்தாக்கா தோணுது. மலரக்கா பாத்திருக்கேன்னா நல்ல பொண்ணா, குடும்பத்து பொண்ணா தானே பாத்திருக்கேன், அந்த பொண்ணையே பேசி முடிச்சு கட்டி வைக்க சொல்லுவான். நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைய கன்வின்ஸ் பண்ற வழிய பாருங்க, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி எப்படி உறைஞ்சு போய் நிக்கிறான் பாரு. ஏல பாவாட, இப்ப தாண்டா உன் கதை எல்லாத்தையும் கேட்டு முடிச்சேன், ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. அதுக்காக அப்படியே இருந்தா உன் வாழ்க்கை வீணா போயிரும்ல. நீ விரும்புறவங்களை காட்டி உன்ன விரும்புறவங்களை கட்டிக்கிட்டா தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல சொல்லு அன்னைக்கு, அதைத்தானே நானும் கத்திக்கிட்டு இருக்கேன். எங்க அவன் காதல உரைக்குது? எம்மா, சும்மா கடுப்பு ஏதாவதாமா சொல்லிவிட்டேன். நீ ஆறு கணி திருக்கணின்னு எவ்வளவு ஒரு பட்டி காட்டுச்சியை காட்டிட்டு வந்து இவளதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவ, நான் அவ கழுத்துல தாலியை கட்டணுமா? என்னால முடியாது. அப்ப இந்த வீட்லயும் உனக்கு இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில போனா அயோக்கிய பையல. ஐயோ மலரக்கா, அவன் தான் சின்ன பையன், ஏதோ கோபத்துல பேசுறான், நீங்களும் அதுக்காக வெளியில போ வெளியில போன்னு சொல்றீங்க. இல்லம்மா மாடனே, அழகான பிள்ளையா, அம்சமான பிள்ளையா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா, என் சொந்தக்கார உள்ள ஒரு பிள்ளை அருக்கானின்னு இருக்கா, அவளை
அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் பாவாடிட்ட பேசி பாக்குறேன். பாருங்கம்மா, நீங்க எல்லாருமே தம்பி தம்பின்னு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன் தூரத்து சொந்தக்கார பொண்ணு அருக்கானியை கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வாக்க வர சொல்லுங்க. எல்லாருமா சேர்ந்து போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வருவோம். இல்லைன்னா அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். அது சரி, நீ உள்ள போ, நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு பேசி பாவடைய ஒத்துக்க வைக்கிறேன். என்னவோ பண்ணுங்க. பாவம்டா, உங்க அம்மா ஒத்தாளா கடந்து எவ்வளவு வருத்தப்படுது. அது ஆசைக்காகவாது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம்ல. என்ன வேணாம், உன்னை மாதிரி ஆளுகள்லாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாம மொட்டை பயலா இருப்பேன்? அந்த காலத்திலயே என் தலைவன் பாடி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு பாட்டு, புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும் அப்படிங்கிற பாட்டு கேட்டது மாதிரி. பாவாட ஆண்ட்ரியா நல்லா வாடா இருக்கு, பாவாட அருக்காணி எவ்வளவு அருமையா இருக்கு. ஏண்டா பேரையெல்லாம் பார்த்து பொண்ணு வேணாம்னு சொல்ற? போய் பார்த்தா அருக்காணிங்கிற பொண்ணுக்கு ஆப்போசிட்டா பொண்ணு அழகா கூட இருக்கலாம்லடா. என்னதான் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே பெஸ்டாதான் அமையும்னு நம்பி தலைய கொடுக்கணும். கண்டிப்பா இந்த அரிக்கணிதான் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு ஏன் மனசுக்கு சொல்லுதுடா. வனசாக்கா சும்மா கிண்டலுக்காக சொல்லுதுடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தானே பொண்ணு வீட்ட பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்து உனக்கு அந்த பொண்ணு மேட்சா இருந்துச்சுன்னா மட்டும் பேசி முடிப்போம். இல்லைன்னா எங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னு கூல் ட்ரிங்க்ஸ் மிச்சர் பஜ்ஜி போண்டாவெல்லாம் திண்டுபிட்டு பாய் பாய்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவோம். எப்படி நம்ம ஐடியா? சரிக்கா, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுனால அந்த அரிக்காணிய பொண்ணு பாக்குறதுக்கு நான் வரேன். ஆனா எனக்கு பிடிக்கலன்னா நீதான் எங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டேன். உனக்கு பிடிக்காத பொண்ணையா வலுக்கட்டாயமா தாலியை கட்ட வைக்க முடியும்? அப்புறம் நீங்க குடும்பமா வாழ வேணாமா? நாளை கழிச்சு நல்ல நாளுதான், எல்லாருமா சேர்ந்து போய் பொண்ணு வீட்ட பாத்துட்டு வந்துருவோம். உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானடா. என்னதான் உனக்கு அப்படி வேண்டுதல் இருக்கு? வேண்டுதல் வேண்டுதல்னு கோயில் கோயிலா போய் சுத்திக்கிட்டு தெரிஞ்சு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு வந்து கிடக்க வேண்டியது. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையாமட்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. என்னத்த ஒன்றும் இல்லை, முட்டி எல்லாம் பேந்து ஒய்ய கிடக்கு, அப்படி என்னடி வேண்டுதல் வைக்கிற? நைட்டாக தான் வலிக்குதுங்க ஆண்டி. வரடி, இனிமே கோயிலுக்கு போனால் சாமியை கும்பிட்டுமா வந்தமான்னு இருக்கணும். இப்படி முட்டி ஓட்டு வேண்டுதல் நடத்துகிறேன், உருண்டு வேண்டுதல் நடத்துகிறேன், படுத்து வேண்டுதல் நடத்துகிறோம்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சே அப்புறம் நான் மனசு ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமே பண்ண மாட்டேங்க ஆண்டி. அப்பப்பப்பப்பப்பா, யார் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நெடுவாளி நீ வந்தாதான் சரியா போகும், நெடுவாளி நீ வந்து பேசி தீர்த்து வையின்னு எல்லாருக்கும் பஞ்சாயம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுப்பா. பஞ்சாயத்து தலைவி அப்படி எந்த ஊருக்கு பஞ்சாயத்துக்கு போனியா? ஐயோ அட, ஏத்த கிழவிய அதை கேட்குறிய? யார் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நெடுவாளி வந்தாத்தே அந்த பிரச்சனை சரியாகும்னு நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தல தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க தீர்ப்பு சொல்ற விளக்கமாரெல்லாம் இருக்கட்டும், வாங்கி அரைச்சனே வாங்கி அந்தியாம்டி. ஐயோ ஐயோ, நல்ல கெட்டியா காய்ச்சின பாலில் லேசா எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டு அதை தயிராக்கி அதுல இருந்து இத்தனை டம்ளர்ல ஊத்தி கொடுப்பாங்களே, அதான உரம் ஒரு? ஐயோ சாரி எத்த கிழவி, வாங்க மறந்துட்டனே. காய்ச்சின பால் வீணா போய் கிடக்கு, உரம் ஒரு வாங்கி என்ன சொன்னதுக்கு ஊர் சுத்திட்டு வந்துட்டு பஞ்சாயத்தா பண்ணிக்கிட்டு இருக்க? பஞ்சாயத்து எந்த வேலை சொன்னாலும் இப்படி உருப்படி இல்லாம தெரிஞ்சா என்ன தாண்டி செய்யறது உன்னைய வச்சுக்கிட்டு?
அம்சிகுந்தானி, அக்காவை இந்த கிளவி கிளி கிளின்னு கிளிக்கிறா, பாத்துக்கிட்டு செவனேன்னு சும்மா உட்கார்ந்துருக்கியடி, ஏன் இப்படி பேசுறியன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? அத்தை ஏதாவது பேசுனா அது சரியாதான் இருக்குங்க நெடுவாளி அக்கா. ஓஹோ, மாமியா கிளவிக்கு மருமக கறி சப்போட்டோ. இருடி இரு, எப்படியும் உன் விஷயத்த சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட தானே வந்தாகனே, அப்ப வச்சுக்கிறண்டி உன்னைய. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க நெடுவாளி அக்கா. பரவாயில்ல தகலவி, நடத்துங்க நடத்துங்க. எல்லாம் மருமகளுக்கு ஓரம் கட்டிட்டு மகளுக்கு விழுந்து விழுந்து செய்வாங்க. நீங்க மருமகளுக்கு மருமகளே ஓரம் வஞ்சம் பாக்குறீல்ல. இந்த குட்டி நாளைக்கு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு கம்பியை நீட்டிட்டு போயிரும். கடைசி வர உங்க காலை அமுக்கி விட்டு கட்டையில ஓர வர பாத்துக்கிறது நான் தான். அதை மறந்துடாதே தகலவி. ஏய், சும்மா நின்று நேரத்தை போக்கிட்டு இருக்காம கடைக்கு போய் கறிய வாங்க, இல்லைன்னா சுடுதண்ணி இருக்கு புடிச்சு மூஞ்சில ஊத்தி போறேன். ஊத்தி தாடி, இந்த கிளவி செஞ்சாலும் செய்வா. சரி, போய் கறியை வாங்கிடுவோம். எப்படியும் இவளுக மட்டுமா திம்பாளுக, அதுல நாலு பீஸ் நம்மளும் தானே போட்டு திம்போம். வாங்குவோம் வாங்குவோம். அட என்னட்டி மாடனு, வர வர அந்த வீட்டுல குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மருமகன்கிற மட்டு மரியாதையே இல்லையா பாரு. ஒரு சில வீட்டுல வெளியே தெரிய மாட்டேங்குது, ஒரு சில வீட்டுல டம் டம்னு வெளியில தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அப்படி என்னடி கேட்டேன், வாய்க்கு நல்லால ஒரு கா கிலோ கறி வாங்கி தங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்னமோ என் வீட்டு கிளவி சுடுதண்ணிய புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன், ஒழுங்கா போய் என் மருமகளுக்கு எலும்பு வாங்கிட்டுவான்னு சொல்றா. அந்த அளவுக்கு அடி நம்ம கேவலமா போயிட்டான். அத்தை கிளவிய கண்டு சொல்றதோட விட்டுச்சுன்னு நினைச்சுக்கோ. இதே ஏன் மாமியா கிளவியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துனாலும் ஊத்திருக்கோண்டி. எல்லாம் விச கிருமிகதான். எதுதான் ஓசி, ஒன்னு கொண்ணு விட்டு கொடுக்காத அழுங்கதாண்டி. என்னடி மாடனே, ரெண்டு பேரும் கூடையும் கையுமா கிளம்பிட்டியே, காய் வாங்க போறியலோ? இல்லக்கா, நெடுவாளி கறி வாங்க போறேன், கடைக்கு வரியான்னு கேட்டா அப்படியே மாமாவும் கொஞ்சம் ஈரல் எடுத்துட்டு வர சொன்னாரா, அதான் வாங்க போலாமேன்னு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, வாங்கிட்டு வரவா? ஆமாட்டி மாடனே, கொழுந்தனும் நயன்தாராவும் வந்ததுல இருந்து ஆனமான சாப்பாடு இல்லை. அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சா, எதுவுமே செய்ய முடியல பாத்துக்க. அதான் இன்னைக்காவது ஏதாவது எடுத்து செய்யலான்னு பார்த்தேன். சரி இருங்களே, நானும் கூட எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம்னு நீட்டுவ, என்ன கறி வாங்க போறோம்னு வர? அட, நம்ம மட்டும் இருந்தா விரதங்கிறதம்னு சாப்பிடாம இருக்கலாம். விருந்தாடிக்கு ஆள் வந்திருக்குல்ல, என்னன்னு சும்மா இருக்கிறது? பாவம் கொழுந்தேன், என் பிரச்சனைக்காக அவரும் அலையோ அலையோன்னு அலைஞ்சாருலம்டி. ஏதாவது செஞ்சு கொடுத்தா தானே நல்லா இருக்கேன். நாளைக்கு வேற ஊருக்கு போறோம்னு சொல்றாங்க. செத்த இருங்க, நானும் போய் கூட எடுத்துட்டு ஓடியாந்துறேன். சரிக்கா, நிக்கிறேன், போய் எடுத்துட்டு வா. என்ன லைலா? ஐயோம்மா, யாரோ என்ன கடத்தி வச்சிருக்காங்க, என்ன அடிக்காதீங்க. ஷப்பா, நீதானா? என்ன லைலா, நான் வராம நீ இருக்கிற இடத்துக்கு வேற யார் வருவா? என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ இல்லையா மனுஷா, இந்த ஊருக்காரங்க தான் லைலாவை காணும் லைலாவை காணும்னு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு திரியிறானுங்கல்ல. எவன் கண்ணிலையாவது நம்ம இருக்கிற இடம் பட்டு அவங்க பாட்டில் திடீர்னு லைலாவை காப்பாற்ற போறேன்னு உள்ளக்கே வந்தா நான் பாட்டுக்கு ஹாயா படுத்துக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்கல்ல. அதான் ஆள் சத்தம் கேட்டாலே ஐயோ அம்மாமான அலறிக்கிட்டு இருக்கேன். அட, நீ பயப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல லைலா. இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே இங்க கொண்டுட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாம் சரிதாயா கொக்கி? அங்க பணம் ரெடி பண்ற மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க ஆத்தாக்காரி பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாளா? அதை ஏன் லைலா கேக்குற? 15 லட்சத்துக்கு பத்திரத்தை அடமான வச்சு பணம் பரட்டி இருக்காங்கன்னா பாரு, மக மேல இம்புட்டு பாசம். என்னது 15 லட்சமா? நம்ம கேட்டது 20 லட்சம் தானையா? 5 லட்சம் கம்மியா சொல்ற? முதல்ல நீ பதட்டப்படாம இரு லைலா, எல்லா விவரத்தையும் சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். என்னதான் சொல்லுங்க வனசாக்கா, நீங்களும் அன்னைக்கிளிக்காவும் வைக்கிற கறி குழம்புக்கு ஈடே ஆகாது பாருங்க. நானும் நீங்க வைக்கிறது மாதிரி தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சு ஊத்தி தான் வைக்கிறேன். ஆனா நீங்க வைக்கிற டேஸ்ட் வரமாட்டேங்குது, எப்படி? பெரிய வித்தையெல்லாம் இல்லடி மாடன, நீ தேங்காய் சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சு ஊத்துறீல, அதுல 4 முந்திரி பருப்பையும் கொஞ்சம் கசகசாவையும் ஊற வச்சு அரைச்சு ஊத்து, அம்பட்டு டேஸ்டா இருக்கும் பாரு. கறி குழம்பு கடையில இருக்கிற குழம்பு மாதிரி, நல்ல கல்யாண வீட்டுல ஊத்துற கறி குழம்பு மாதிரி அம்பட்டு ருசியா இருக்கும். இந்த டிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாரு.
கொஞ்சம் பொறுமையா இருந்தா நிதானமா 20 லட்சத்தையும் அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிரலாம். நீ தானடி கோஆபரேட் பண்ணனு. கொக்கி குரலும் கேக்குது. இந்த வீட்டுக்குள்ள உள்ள போய் இது இங்கதான் இருக்குதுங்கிற முகத்திரைய கிழிச்சு இதுங்களை நம்ம ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தினாதாக்க அடங்கு வாழுங்க. அடனே கொஞ்சம் பொறுமையா இருடி. அவசரப்பட்டு உள்ள போனோம்னா அங்க என்ன நடக்குது யாரெல்லாம் இருக்காங்கறத தெரிஞ்சுக்க முடியாம போயிடும்ல. கொஞ்சம் ஓரமா நின்னு ஒளிஞ்சு கேப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிக்கிருவோம். லைலா, 20 லட்சத்தையும் கொடுத்தாத்தன் லைலாவை உசுரோட கொடுப்பாங்களாம். இல்லைன்னா பொணமாத்தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னு 7-8 பிட்டை எக்ஸ்ட்ராவா சேர்த்து போட்டிருக்கேன். அதுலயே உங்க அம்மா அரண்டு போய் உட்கார்ந்ததுதான். நகையை அடகு வைப்போமா இல்ல வீட்டை அடகு வைப்போமான்னு பித்து பிடிச்சு போய் தெரியுது லைலா. நமக்கு தேவை காசு, யாரு எப்படி தெரிஞ்சா என்ன. அதனாலதான் நானும் அப்படியே கூலா எக்ஸ்ட்ராவா ஏத்தி விட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். கிளவி 20 லட்சத்தையும் ரெடி பண்ணிடும்ல. அகம் மேல உள்ள பாசத்திலையும் தங்கச்சி மேல உள்ள பாசத்திலையும் உங்க அம்மாவும் அண்ணனும் கிட்னியை வித்து கூட காசு பரட்டி கொண்டுட்டு வந்துருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத லைலு பேபி. இப்பதாயே எனக்கு மனசு நெஞ்சு குழு 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 குழுன் இருக்கு. இந்த பணத்தை வாங்கின கையோட நம்ம பிளான் பண்ணது மாதிரி இந்த ஊர்லயே இருக்காம எஸ்கேப் ஆயிடணும். கண்டிப்பா லைலா, இந்த ஊர்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கடங்காரங்களுக்கு போறோம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கா நம்ம காசு வாங்குறோம்? அம்மையா கொக்கி, பணத்தை வாங்கின கையோட எப்படியும் இந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிடணும். எப்படியும் நம்ம போகும்போது பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிடலாம். போற இடத்துலயும் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கலாம். ஊட்டி, கொடைக்கானல், லண்டன், பெங்களூர்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் சூப்பரா செட்டில் ஆயிடலாம். 20 லட்சம், அப்பா லைஃப் செட்டில் இல்லடா கொக்கி. ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் என்ன லைலா பண்ண முடியும்? அங்க போய் கேரட்டும் உருளைக்கிழங்கும் வித்தமா பிழைக்க முடியும். நீ சொன்னது மாதிரி லண்டன், பெங்களூர்னு அந்த மாதிரி இடத்துக்கு போயிடல லைலா. இந்த பட்டிக்காட்டு சவகாசமே நம்மளுக்கு வேணாம். ஐயோ சரியா மனுஷா, ஏதோ ஒரு ஃப்ளோல வார்த்தை வந்துச்சுன்னு அடிச்சு விட்டுட்டேன். அதனால இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? கையில இருக்கிற காசுல 1 லட்சம் ரூபாயை எடுத்து ஊட்டி கொடைக்கானல்ல அங்க 5 நாள் இங்க 5 நாள் ஸ்டே பண்ணி நல்ல குழு குழுன்னு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க ஸ்டே பண்ணி எங்க போகலாம், எந்த ஊர்ல போய் செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிப்போம். எப்படி என்னோட ஐடியா? சூப்பர் லைலா, சூப்பர் சூப்பர். அவங்களும் போயிருவாங்க. நீ வந்து பின்னாடி வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு லைலாவை விட்டது மாதிரி விட்டுறேன். ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்ன விட்டுருங்கன்னு நானும் கண்ணை கட்டிக்கிட்டே உன்கிட்ட வந்துடுறேன். எப்படி என்னோட ஐடியா? பாவி பாத்தியாட்டி மாடனே, நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு இந்த ஆளு பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இந்த பால் அடைஞ்ச பங்களால வச்சு ஊருக்கே டிமிக்கி காட்டி அவ ஆத்தாளுக்கே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் பத்தியா? இவள சும்மா விடக்கூடாது வனசாக்கா. ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும், அப்பதாக்கா எனக்கு மனசு ஆறும். எந்த பணத்துக்காக இவ இப்படி ஒரு பிளான் போட்டு எல்லாரையும் முட்டாளாக்குனாலோ அந்த பணத்தை இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும்க்கா, அப்பதாக்கா எனக்கு மனசு ஆறும். அதுக்கு என்னடி பண்றது? நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
சொல்லுட்டி மாடனே, பாதிக்கப்பட்டது நீனும் தானே, நீனே சொல்லு என்னன்னு பாப்பான்.